ஓம் சாந்தி. 29/7/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவதந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபிக்க வேண்டும். பிறகுதான் உங்களது பெயரும் பிரபலமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்திருக்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். அதன் வழக்கமாகத்தான் பக்தி மார்க்கத்திலே இப்போது பக்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது எது என்று தந்தை கூறுவதை கேட்போம். தந்தை கூறும் பதில்: நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள். அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள், சிலைகள் போன்றவற்றை உருவாக்கி அவர்கள் வண்டியிலே வைத்து சுற்றி வருகின்றார்கள். நாலாபுறமும் ஊர்வலமாக ஊரையே சுற்றி வருகின்றார்கள். நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள். உங்களுடைய நினைவாக உங்களுடைய சிலைகளை வைத்து கொண்டு அவர்கள் 4 புறங்களிலும் சுற்றி வருகின்றார்கள். பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த சிலைகளை தூங்க வைத்து விடுகின்றார்கள். நீங்கள் பிராமணனிலிருந்து தேவதையாகவும், தேவதையிலிருந்து சத்திரியராகவும், பிறகு சூத்திரர்களாகவும் ஆகின்றீர்கள். இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்து விட்டார்கள். இதுவும் வழக்கமாகிவிட்டது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து இப்போது ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்குத்தான் இந்த இராஜயோகத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகின் முதல் இடை கடையை பற்றிய இரகசியத்தை நமக்கு தெரிய வைத்து கொண்டிருக்கின்றார். யாருக்காவது புரிய வைக்கின்ற பொழுது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்த அளவில் தெளிவாக நாம் புரிய வைக்க வேண்டும். யாருக்கும் இந்த ஞானத்தை நாம் கூறும்போது இறைவன் ஒருவரே, அவர்தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று சிலர் கேட்கக்கூடாது. பலர் என்று சிலர் கூறிவிடுவார்கள். படைக்கும் இறை தந்தை ஒருவர்தான் என்று நாம் கூறியே ஆக வேண்டும். அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்குமே தந்தையாக இருக்கின்றார். அவரும் ஒரு புள்ளி வடிவத்தில் பிந்துவாகத்தான் இருக்கிறார் என்று முதலிலேயே நாம் கூறிவிடக்கூடாது. இதில் அவர்கள் குழப்பமடைந்து விடுகிறார்கள். 2 தந்தைகள் உள்ளனர், லௌகீகம் மற்றும் பரலோகிகம் என்பதை முதன் முதலில் நாம் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்குமே, அனைவருக்குமே இந்த லௌகீகத்தில் நாம் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் இந்த உடலுக்கென்று ஒரு தந்தை இருக்கின்றார்கள். அதே போலத்தான் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்குமே பரலோகிய தந்தை, அதாவது பரமபிதாவும் இருக்கின்றார். அதாவது இவரை சிலர் குதா என்றும் சிலர் இறைவன் என்றும் கூறுகின்றார்கள். இருப்பதோ ஒருவர்தான். அனைவரும் ஒருவரைதான் நாம் நினைவு செய்கின்றனர். தந்தைதான் சொர்க்கத்தை இப்போது ஸ்தாபனை செய்யக்கூடியவராக வந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையை முதன் முதலில் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு நம்மையெல்லாம் எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை இப்போது இந்த இறுதி சங்கம யுகத்திலே வருகின்றார். இதனுடைய நினைவாகத்தான் நாம் வருடந்தோறும் சிவஜெயந்தியையும் கொண்டாடுகின்றோம், சிவராத்திரியை கொண்டாடுகின்றோம். சிவன் ராத்திரியில் வருகிறார். ஏனென்றால் இந்த கலியுகம் இருளாக இருக்கின்றது. அனைத்தும் அறியாத உலகமாக, இருள் நிறைந்த உலகமாக இருக்கின்றது. எனவேதான் இறைவன் ராத்திரியில் வந்ததாக சிவராத்திரியை கொண்டாடுகின்றார்கள். சொர்க்கத்தை படைக்கும் தந்தை இதே பாரதத்தில்தான் உண்மையான சொர்க்கத்தை படைக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம். அதில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யமும் இருந்தது.
சொர்க்கத்தில்தான் தேவி தேவதைகளாக இருந்து நாம் ஆட்சி செய்தோம். ஆக முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவரது பெயர் சிவன் ஆகும். கீதையில் பகவானின் மகாவாக்கியம் இருக்கின்றதல்லவா? முதலில் அதாவது கீதையில் இது பகவானின் மகாவாக்கியம் என்று கூறப்படுகின்றது. முதன் முதலில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி நாம் அவர்களுக்கு நம்பிக்கையை வரவைக்க வேண்டும். கீதையில் பகவானின் மகாவாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன், அதாவது உங்களையெல்லாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றேன் என்று இறைவனே கூறுகின்றார். இவ்வாறு யார் நம்மை நாராயணனாக ஆக்க முடியும்? அவசியம் நாம் புரிந்து கொண்டு அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது. சக்தி யுகத்திலே முதல் நம்பரில் இருந்த லட்சுமி நாராயணன்தான் பிறகு 84 பிறவிகளை எடுப்பார்கள். பிறகுதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் வருகின்றார்கள். அவர்களுக்கு இவ்வளவு பிறவிகள் பிறகு இருக்க முடியாது. முதலில் வருபவர்களுக்குத்தான் அதிகப்படியான பிறவிகள் இருக்கின்றது. பிறகு வருகின்ற தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மார்கள் குறைந்த அளவிலேயே பிறவி எடுக்கின்றார்கள். முதலில் வரக்கூடியவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். சக்தியுகத்தில் நாம் எதையுமே கற்றுக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் சக்தியுகத்தில் நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக 16 கலைகளை நிரம்பியவர்களாக இருக்கின்றோம். அவசியம் இந்த அறியாமையில் இருக்கின்ற இந்த சங்கம யுகத்தில்தான் அனைவருமே இறைவனை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆக முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எவ்வாறு ஆத்மாவை நம்முடைய உயிரை நாம் பார்க்க முடியாதோ அதே போலத்தான் நாம் உயிரை பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய உயிரை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்றுதான் பரமாத்மாவாகிய இறைவனையும் நாம் பார்க்க முடியாது. அவர் ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார் என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்கின்றோம். அவர்தான் பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். அவர் சைத்தன்ய பாவனமாக இருக்கின்றார். அவர் வந்து இந்த பதீத உலகை தூய்மையான உலகமாக மாற்ற வேண்டியிருக்கின்றது. ஆக முதலில் தந்தை ஒருவர் என்பதை நாம் நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நமக்கு நிரூபணமாகிவிடும். ஏனென்றால் இறைவன் தேகமற்றவராவார், கிருஷ்ணரோ தேகத்தில் வந்தவராவார். எனவே அவர் கூறுவது பரமாத்மாவாகிய என் ஒருவனை சரணடையுங்கள் என்று இறைவன் கூறுவதைத்தான் அவர் கூறினார். எனவே கீதையின் நாயகன், கீதையை கூறியவர் நம்முடைய பகவான், நம்முடைய இறைவன் ஆவார். குழந்தைகளாகிய நாம் இதனை நிரூபித்து கூற வேண்டும். ஒரே ஒரு தந்தைதான் உண்மையான சத்தியமான தூய்மையான ஞானத்தின் கடலானவர். அந்த இறைவனான ஒருவரே ஆவார். அவரைத்தான் பல்வேறு தர்மங்களிலும் பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றோம் என்று கூறப்படுகின்றது. மற்ற கர்ம காண்டங்கள், அதாவது எத்தனையோ காண்டங்கள் அல்லது தீர்த்த யாத்திரைகள் போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் இருக்கின்றது. ஞானத்திலே இதற்கான வர்ணனைகள் எதுவுமே கிடையாது. இங்கு எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தை வந்து இந்த முழு ரகசியத்தையும் இப்போது நமக்கு புரிய வைக்கின்றார். முதன் முதலில் குழந்தைகளாகிய நாம் பகவான் ஒருவர்தான். அவர்தான் நிராகாரமானவர், அவர்தான் சாக்காரமானவர் அல்ல என்ற விஷயத்தில் நாம் வெற்றியடைய வேண்டும். பரமபிதா பரமாத்மா சிவபகவானின் மகாவாக்கியம் ஞானக்கடலானவர், அனைவருக்கும் தந்தையானவர் அவர் ஒருவர்தான். ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக ஆகிவிட முடியாது. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர் யாருக்கும் கிருஷ்ணர் கூற முடியாது. இதை கூறியது நம்முடைய இறைவனாவார். மிக எளிய விஷயம்தான். ஆனால் சாஸ்திரம் போன்றவைகள் படித்து படித்து பக்தியில் உறுதியானவர்களாக அனைவருமே ஆகிவிட்டார்கள். இன்றைய நாட்களில் சாஸ்திரம் போன்றவைகளை வண்டியிலே வைத்து கொண்டு ஊர்வலமாக வருகின்றார்கள். சிலைகளையும் கிரந்தங்களையும் வைத்து வலம் வருகின்றார்கள். பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து
அந்த சிலைகளையும் கிரந்தங்களையும் தூங்க வைத்து விடுகின்றார்கள். நாம் தேவதையிலிருந்து சத்திரியராகவும், பிறகு நாம் சத்திரியிலிருந்து வைசிய தர்மத்திற்கும், வைசிய தர்மத்திலிருந்து இப்போது கீழான சூத்திரர்களாக நாம் ஆகியிருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நாம் தான் அறிந்திருக்கின்றோம். இந்த முழு சக்கரத்தையும் நாம் சுற்றி வருகின்றோம். சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து வீட்டில் வைத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கின்றது. அந்த நாளில்தான் அவர்கள் வளமாக எடுத்து வருகின்றார்கள். ஆக முதன் முதலில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பகவானின் மகாவாக்கியம் கிடையாது, சிவபகவானின் மகாவாக்கியம் என்பதை நாம் நிரூபணம் செய்து கூற வேண்டும். சிவன்தான் பிறப்பு இறப்பு அற்றவராக இருக்கின்றார். அவர் அவசியம் வருகின்றார். ஆனால் அவரது பிறப்பு மிகவும் தெய்வீகமானது. பாக்கியசாலி ரதத்திலே வந்து இந்த ஞானத்தை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த பாக்கியசாலி பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து பதீதமான அதாவது தூய்மையற்றவர்களை நம்மை தூய்மையாக்குபவராக தந்தை வருகின்றார். மற்றும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் இரகசியத்தை அனைத்தையும் அறிந்தவர் நம்முடைய இறை தந்தை. அவரே நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். இந்த ஞானத்தை வேறு யாருமே அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். தந்தைதான் சுயம் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. முக்கியமான விஷயம் தந்தையின் அறிமுகமாகும். அவர்தான் கீதையின் பகவான் ஆவார். அதை நாம் நிரூபணம் செய்து கூறும்போது நம்முடைய பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும். ஆக அந்த மாதிரியாக நோட்டீஸை பிரிண்ட் செய்து அதில் சித்திரங்களையும் நாம் வரைந்து பிறகு அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நாம் விநியோகம் செய்ய வேண்டும். விமானத்திலிருந்து கூட நாம் தூவ வேண்டும். தந்தை முக்கிய முக்கிய விஷயங்களை நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். முக்கியமான ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டால் போதும், நாம் வெற்றியடைந்து விடுவோம். இதில் நம்முடைய பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும். இதில் யாரும் நம்முடன் சண்டையிட மாட்டார்கள். இது மிகவும் தெளிவான விஷயமாகும். நான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? தந்தை அனைத்து இடங்களிலும் இருப்பதாக கூறிவிட்டார்களே. தந்தை அனைத்து இடங்களிலும் எப்படி இருக்க முடியும்? தந்தையே இதனை கேட்கின்றார். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றேன். தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்குகின்றேன் என்று நாம் தான் தந்தைதான் கூறுகின்றார். அதாவது இப்போது எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அனைவருமே அழைக்கின்றார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கூறுங்கள் என்று அனைவருமே கூறுகின்றார்கள். தந்தையின் மகிமை தனிப்பட்டதாகும். கிருஷ்ணரின் மகிமையோ தனிப்பட்டவையாகும். சிவபாபா வந்துதான் பிறகு கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணராகவோ ஆகின்றார் என்பது கிடையாது. நம்முடைய இறைவன் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார். சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார். 84 பிறவிகளில் அவர் வருகின்றார் என்பது கிடையாது. இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதில் நமக்கு புத்தி ஈடுபட்டிருக்க வேண்டும். முக்கியமானது கீதையாகும், பகவானின் மகாவாக்கியம். ஆக அவசியம் பகவானுக்கு உண்மையான கீதையை கூற நமக்கு ஒரு ஆய் தேவையல்லவா? எனவேதான் கிருஷ்ணரின் மூலமாக இந்த கீதை உரைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. பகவான் நிராகாரமாக இருக்கின்றார். ஆத்மா வாயின்றி எப்படி பேச முடியும்? அதனால்தான் தந்தை இறைவன் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து இவர் மூலமாக இந்த ஞானத்தை கூறுகின்றார். அதாவது தந்தை இந்த சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று கூறுகின்றார். யார் முதன் முதலில் லட்சுமி நாராயணாக ஆகின்றார்களோ அவர்களே 84 பிறவிகளை எடுத்து எடுத்து கடைசிக்கு வந்து விடுகின்றார்கள். பிறகு அந்த நாராயணருடைய அந்த விஷ்ணுவுடைய கடைசி உடலில்தான் இந்த நம்முடைய பரமாத்மா அவரது உடலில்தான் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார். கிருஷ்ணரின் கடைசி பிறவியிலும் கடைசியில்தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு மனநிலை இருக்கும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு நாம் இந்த ஞானத்தை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் நம்முடைய பெயர் பிரபலமாகிவிடும். படைப்பவராகிய தந்தையை பற்றி அனைவருக்குமே தெரிந்துவிடும். பிறகு நம்மிடத்தில் பலர் ஓடி வருவார்கள். இங்கு வந்து சொற்பொழிவு செய்யுங்கள் என்று அனைவருமே அழைப்பார்கள். ஆகையால் முதன் முதலில் நாம் அந்த ஒரே ஒரு அல்லாவை பற்றி, அந்த இறைவனை பற்றி நாம் நிரூபணம் செய்து புரிய வைக்க வேண்டும். அந்த பாபாவிடமிருந்துதான் நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டோம். பிறகு இதை அனைவருக்கும் நாம் தெரிய வைக்க வேண்டும். பாபா இந்த ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பின்தான் இதே பாரதத்தில்தான் இந்த பாக்கியசாலி ரதத்திலே வருகின்றார். இவர்தான் சௌபாக்கியசாலியானவர். இந்த ரதத்தில்தான் பகவானே வந்து அமர்கின்றார். குறைந்த விஷயமா என்ன? பகவான் இவரிடத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். நான் பல பிறவிகளின் கடைசியில் இவருடைய உடலிலே பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தையே கூறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதமல்லவா, அதாவது கிருஷ்ணராக பிறந்த ஆத்மாவின் இப்போது இருக்கின்ற உடல்தான் இந்த பிரம்மாவின் உடலாகும். இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்கின்றார். அவர் சுயம் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. பல பிறவிகளின் கடைசியில் இந்த ஒரு உடலை எடுக்கின்ற ஆத்மா ஆகும். ஒவ்வொரு பிறவியிலும் முகம், தொழில் போன்றவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். பல பிறவிகளின் கடைசியை யாரிடத்தில் பிரவேசிக்கின்றேனோ அவர் பிறகு கிருஷ்ணராக மீண்டும் ஆகின்றார். சங்கம யுகத்தில் நம்முடைய தந்தை வருகின்றார். நாமும் தந்தையுடையவர்களாக ஆகி தந்தையிடமிருந்துதான் இந்த எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் நம்முடைய தந்தையே வந்து இந்த ஞானத்தை கற்பித்து பிறகு அவர் கூடவே நம்மை எல்லாம் அழைத்து செல்கின்றார். கஷ்டத்திற்கான வேறு எந்த விஷயமும் இதில் கிடையவே கிடையாது. அதாவது நம் தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் என்று அவரே வந்து கூறுகின்றார். ஆக எப்படியெல்லாம் நாம் எழுத வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான. இதில்தான் தவறு ஏற்படுகின்றது. இதனால்தான் பாரதம் அதர்மமானதாக, ஏழையானதாக ஆகிவிட்டது. தந்தை மீண்டும் வந்து இந்த ராஜயோகத்தை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாரதத்தை மீண்டும் உண்மையான தர்மமானதாக, செல்வம் நிறைந்த நாடாக ஆக்குகின்றார். முழு உலகையும் உண்மை தர்மத்தை சார்ந்ததாக ஆக்குகின்றார். அந்த நேரத்தில் முழு உலகத்திற்கும் நாம் தான் எஜமானர்களாக ஆகப் போகின்றோம். நீண்ட ஆயுளுடனும், அதாவது அமரர்களாகவும் சுகமாகவும் இருப்பதற்கு தந்தை நம்மை வாழ்த்துகின்றார். அதாவது வாழ்த்துகின்றார் அல்லவா, சதா உயிருடன் இருங்கள் என்று ஆசீர்வாதம் பாபா, அதாவது சதா உயிருடன் இருங்கள் என்று ஆசீர்வாதம் பாபா கொடுப்பது கிடையாது, அமரராக இருங்கள் என்றுதான் சாதுக்களும் கூறுகின்றார்கள். அமரர்கள் அவசியம் அமரபுரியில்தானே இருப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொண்டோம். அமரர்கள் அமரபுரியில் சொர்க்கத்தில்தான் வாழுவார்கள். அங்கு ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது என்பதை நாம் அங்கு உணர்ந்து நாம் நடிப்பை நடித்து கொண்டிருப்போம். இப்போது நாம் அதனை மறந்துவிட்டோம். ஆக குழந்தைகளாகிய நாம் கலந்து ஆலோசனை நடத்துகின்றோம் எனில் தந்தையிடம் வழிமுறைகளையும் கேட்டு கொண்டுகிறோம். பாபா முன்கூட்டியே தன் கருத்துக்களை கூறிவிடுகின்றார். அனைவரும் அவரவர்களது கருத்துக்களை எழுதி அனுப்பி வையுங்கள். பிறகு ஒன்றாகவும் ஆக்கி கொள்ளலாம். முரளியில் எழுதுவதன் மூலம் கருத்துக்கள் அனைவரிடத்திலும் சென்றடைந்து விடுகின்றது. 1000 செலவும் குறைந்து விடுகின்றது. அதனால் ஊர் ஊராக சித்திரங்களை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய அனைவருக்குமே நாம் இந்த சூட்சம விஷயங்களில் அதிக ஈடுபாடு காண்பிக்க கூடாது. குழந்தைகளாகிய நாம் இந்த சூட்சம வதன விஷயங்களில் அதிக ஈடுபாடு காண்பிக்க கூடாது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சங்கர்
இவர்களின் சித்திரம் இருக்கிறது என்றால் இதை பற்றி சிறிதுதான் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு பாகமும் சிறியதுதான். நாம் செல்கின்றோம், சந்திக்கின்றோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஆகையால் இதில் அதிக ஆர்வம் கொடுக்கப்படுவது கிடையாது. இங்கு ஆத்மாவை அனைவருமே அழைக்கின்றார்கள், அவர்களையும் காண்பிக்கின்றார்கள். சிலர் வந்து அளவும் செய்கின்றார்கள், சிலர் அன்பாக சந்திப்பு செய்கின்றார்கள், சிலர் துக்க கண்ணீர் விடுகின்றார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் பாகமாக இருக்கின்றது. இதுதான் ஞான உரையாடல் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் பிராமணர்களிடத்தில் வேறு எந்த ஆத்மாவையோ அழைக்கின்றார்கள். பிறகு அவரைப் போலவே உடை போன்றவைகளை உடுத்துவார்கள். அந்த சரீரமோ அழிந்துவிட்டது. மற்றபடி ஆடை அணிந்து கொள்வது யார்? உங்களிடத்தில் அந்த வழக்கம் கிடையாது. அழுவதற்கான எந்த விஷயமும் இதில் கிடையாது. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். எப்படியாவது அவசியம் இந்த இடைப்பட்ட இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் நாம் தூய்மையானவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த ஒரு விஷயத்தை நாம் நிரூபணம் செய்யும் பொழுது இவர்கள் சரியாகத்தான் கூறுகிறார்கள் என்று அனைவருமே புரிந்து கொள்வார்கள். பகவான் ஒருபொழுதுமே பொய் உரைக்க முடியாது. பிறருக்கு பலருக்கு அன்பு ஏற்பட்டுவிடும். பலரும் ஓடி வருவார்கள் இந்த ஞானத்தை கேட்பதற்கு. தகுந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு அனைத்து கருத்துக்களும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. கடைசியில் என்ன நடக்கும் என்பதையும் அனைவரும் பார்க்கத்தான் போகின்றோம். சண்டைகள் ஏற்படும். அணுகுண்டுகளை அனைத்து நாடுகளுமே ஏவிக்கொண்டிருப்பார்கள். அந்த பக்கம்தான் முதலில் மரணம் அதிகமாக ஏற்படும். இங்கு இந்த நம்முடைய நாட்டிலே இரத்த நதியாக ஓடும். பிறகுதான் இந்த நம்முடைய தூய்மையான நாடாக மாறி நெய்யாறு பாலாறும் பிறகுதான் ஓடப்போகின்றது. ஆரம்பமும், அதாவது புகைவது முதலில் அயல்நாட்டிலிருந்துதான் இந்த துக்கங்கள் தோன்றும். பயமும் அயல்நாட்டில்தான் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய பெரிய ஏவுகணைகளை அனைவருமே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எதையெதையெல்லாம் அதில் கலந்து விஷக்குண்டுகளாக தயாரிக்கின்றார்கள். அது முற்றிலும் ஊரையே அழித்து விடுகின்றது. யாரெல்லாம் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதது என்பதையும் நாம் கூற வேண்டும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை அவசியம் சங்கம யுகத்தில்தான் இப்போதுதான் வந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் நாம் சங்கமம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையின் நினைவுதான் மிக முக்கியமான ஒன்றாகும். நமக்கு தந்தையே இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். இதன் மூலமாகத்தான் பாவங்கள் நமக்கு அழிகின்றது. தந்தையை நாம் எந்த அளவிற்கு நினைக்கின்றோமோ அந்த அளவு நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறியிருந்தார். முக்திதாமத்திற்கு சென்று நாம் அங்கே இருந்து பிறகு சுகதாமத்திற்கு படிப்படியாக வந்து பிறவியெடுப்போம். பிறகு முதலிருந்து சக்கரம் சுற்ற ஆரம்பித்துவிடும். இந்த தெய்வீக தர்மம், அதாவது தெய்வீக தர்மம், இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம் மற்றும் எண்ணற்ற தர்மங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது. அனைத்து தர்மங்களை பற்றியும் இப்போது நாம் மாணவர்களாகிய நம்முடைய புத்தியிலே இந்த முழு ஞானமும் இப்போது இருக்க வேண்டும். நாம் இந்த மகிழ்ச்சியிலிருந்து நாம் எவ்வளவு வருமானம் செய்கின்றோம்? இந்த அமர கதையை நம்முடைய தந்தையே வந்து கூறுகின்றார். அமரர் பாபாவாவார். அவர் எப்போதும் அழிவற்றவராகவே இருக்கின்றார். நமக்குத்தான் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார். அவருக்குத்தான் நாம் பல பெயர்களை வைத்து விட்டோம். முதன்மையானது தெய்வீக தர்மமாகும். பிறகு அனைவருடையதும் அவரவருடைய தர்மம் இந்த பூமியில் வளர்ச்சியடைந்து அடைந்து பிறகு பெரிய மரமாக இந்த கலியுகத்திலே பெரிய ஆத்மாக்களின் மரமாக வளர்ந்து கொண்டே செல்கின்றது. பல தர்மங்கள், பல வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகின்றன. இந்த ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ஸ்ரீமத் மூலம் மீண்டும் புதிய உலகம், புதிய ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. இதில் வேறுபாட்டிற்கான, மாறுபாட்டிற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ஆன்மீக ஞானம்
ஆன்மீக தந்தையே அமர்ந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நாம் இதில் மிகுந்த குசியுடன் இருக்க வேண்டும். தந்தை நமக்கு இந்த இராஜயோக படிப்பை கற்பிக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாம் அறிந்து கொண்டு இந்த அனுபவத்தின் மூலமாக அனைவருக்கும் கூற வேண்டும். அனைவருக்கும் கூறுவதால் பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். வேறு என்ன வேண்டும் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்க வேண்டும். அதாவது பகவானே நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கும்போது மற்ற வழிகள் நமக்கு எதற்கு? நாம் இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகப்போகின்றோம் என்றால் ஏன் நமக்கு குசி இருக்கக்கூடாது? அல்லது நம்பிக்கையில் எங்கெங்கேயோ சந்தேகம் சிலருக்கு இருக்கின்றது. தந்தையின் மீது கூட சந்தேகம் வரவே கூடாது. மாயையை சந்தேகத்தில் கொண்டு வந்து நம்மை மறக்க வைத்து விடுகிறது. மாயை நம் கண்களின் மூலம் அதிகமாக ஏமாற்றுகிறது. இந்த கண்கள்தான் நம்மை ஏமாற்றுவதாக இருக்கின்றது என்பதை பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். நல்ல நல்ல பொருளை பார்க்கின்ற போது நமக்கு சாப்பிட வேண்டும் என்ற உள்ளம் விரும்புகிறது. கண்களால் பார்த்தவுடனேயே அதனை சாப்பிட வேண்டும் என்று நமக்கு வந்து விடுகின்றது. அதேபோல ஒருவரை நாம் பார்க்கும்போதே கோபம் வந்து அடிக்க தோன்றுகின்றது. பார்க்கவில்லை என்றால் எப்படி நாம் அடுத்தவர்களை அடிக்க முடியும்? கண்களால் பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு பேராசை, பற்றுதல் அனைத்துமே ஏற்படுகின்றது. முக்கியமாக நம்மை ஏமாற்றக்கூடியது இந்த கண்களாகும். இதன் மீதுதான் நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். ஆத்மாவிற்குத்தான் ஞானம் கிடைக்கின்றது. பிறகு கெட்ட பார்வை நீங்கி விடுகின்றது. அதற்காக நாம் கண்களை எடுத்து விட வேண்டும் என்பது கிடையாது. நாம் இந்த கண்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கிறார். நாமும் நம்முடைய இனிமையான பாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். இப்போது தாரணைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை நம் அனைவருக்குமே குசியாக சதா இருக்க வேண்டும். நமக்கு பகவானே வந்து கற்பிக்கின்றார் இந்த ஞானத்தை. எந்த விஷயத்திலும் நமக்கு சந்தேக புத்தி உடையவர்களாக நாம் ஆகக்கூடாது. சுத்தமான தூய்மையான அகங்காரம் நமக்கு இருக்கலாம். இரண்டாவதாக, நாம் சூட்சம வதன விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் காண்பிக்க கூடாது. ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்குவதற்காக முழுமையிலும் முழுமையான முயற்சி நாம் செய்ய வேண்டும். தங்களுக்குள் நாம் கலந்து ஆலோசித்து ஒற்றுமையாக இருந்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். சங்கம யுகத்தின் மகத்துவத்தை அறிந்து ஒன்றுக்கு பல மடங்கு பிரதிபலனை அடையக்கூடிய சர்வ பிராப்திகளையும் நிறைந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார். இந்த புருஷோத்தம யுக சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் உறுதிமொழி ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஒன்றை கொடுத்து லட்சத்தை பெற வேண்டும். எப்படி சர்வசிரேஷ்ட சமயம், சர்வசிரேஷ்ட ஜென்மம், சர்வசிரேஷ்ட டைட்டில் என்பதை இந்த சமயத்தில் உடையவராக உள்ளதோ அதேபோல் சர்வ பிராப்திகளின் அனுபவம் இப்போதுதான் நமக்கு ஆகின்றது. இப்போது நாம் கொடுக்கின்ற இந்த சிறிய ஞானத்தின் பலனாக நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக பல பிறவிகளுக்கு சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் பிறவியெடுக்கலாம். ஒன்றுக்கு லட்சம் மடங்கம் மட்டுமில்லை. ஆனால் எப்போதுமே விரும்புகிறீர்களோ, எதை விரும்புகின்றோமோ அதற்கு பாபா சேவக ரூபத்தில் கட்டுப்பட்டுள்ளார். ஒன்றுக்கு எண்ணற்ற மடங்கு பிரதிபலன் நமக்கு கிடைத்து விடுகின்றது. ஏனென்றால் நிகழ்காலத்தில் வரங்களை தரும் வள்ளலாக நம்முடைய தந்தையே இருக்கின்றார். அவர் நம்முடையவர். விதை வடிவத்தில் இருக்கின்றார். நம் அனைத்து கைகளிலும் இந்த ஞானம் இருக்கின்றது. இந்த விதை மூலமாக எதை விரும்புகின்றோமோ அதை ஒரு நொடியில் நாம் பெற்றுக்கொண்டு சர்வ பிராப்திகள் நிரம்பியவராக நாம் ஆக முடியும். ஸ்லோகன்.
முழுமையான வெற்றியை அடைய விரும்பினால் ஒருவர் மற்றொருவரின் கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மேலும் மதிப்பு அளிக்க வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைவருக்குமே இந்த ஞானத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. இறைவனின் அன்பிலே நினைவிலே இருக்க வேண்டும்.